எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல தை கிருத்திகை அன்று வழிபாடு செய்யும் முறை, பூஜை முறைகள், பலன்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள், குழந்தை பேரை உண்டாக ஜெபிக்க வேண்டிய ஸ்லோகம், நைவேத்தியம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தை கிருத்திகை அல்லது தை கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று. நாம் கேட்ட வரங்களோடு வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் அகற்றி முன்னேற்றங்களை தரும் விரதம் கிருத்திகை விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தை போல தை கார்த்திகை விரதமும் அதிகமான முருக பக்தர்களால் கடைபிடிக்கப்படுவதுதான். தொடர்ந்து 6 மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் பெருமானின் அருள் பரிபூரணமாகவே கிடைக்கும். நம்முடைய வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறும். மார்கழி மாதம் என்பது தேவர்கள் தங்களின் விடியற்காலை பொழுதில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் காலம்னு சொல்லுவாங்க. இதனால் தான் மார்கழியில் நாமும் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலனை பெற முடியும்னு சொன்னாங்க. அதே போல தை மாதம் என்பது தேவர்களும் முனிவர்களும் கடவுள்களை வணங்கி தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெறும் காலம். அதனால இது முருகனுக்கு உரிய விரத நாளாக அனுஷ்டிக்கப்படுது. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி கிருத்திகை தை மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விரத நாளாகவும் சொல்லப்படுவது இதனாலதான். கிருத்திகை விரதத்தை எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இருக்கலாம் என்பதையும் பார்க்கலாம். குழந்தை வரம் வேணும்னு ஆசைப்படுறவங்க சஷ்டி விரதம் இருக்கிறது மாதிரியே கிருத்திகையிலும் விரதம் இருக்கலாம். பதவிகளில் உயர்வான நிலையை பெற வேண்டும் என நினைக்கிறவங்க இருக்கலாம். கிரக தோஷங்களால் திருமண தடை ஏற்படக்கூடியவர்கள் தை கிருத்திகை அன்று விரதம் இருக்கலாம். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த விரதத்தை இருக்கலாம். தை கிருத்திகை விரதம் துவங்கும் நேரம் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். 2023 தை கிருத்திகையானது ஜனவரி 30 வருது. ஜனவரி 30 அதிகாலை 1:29 முதல் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஆனா கிருத்திகை விரதம் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கப்படணும். அதனால கிருத்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஜனவரி 29 பகல் பொழுதோடு உணவு சாப்பிடுறத நிறுத்திக்கணும். இரவு நேரத்தில் பாலோ அல்லது பழமோ சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். விரதம் இருக்கும் முறை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி முருகன் படத்தை பூக்களால் அலங்காரம் செய்யணும். கிருத்திகை அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சண்முக அர்ச்சனை நடத்தப்படும். அதாவது 6 புரோகிதர்கள் 6 வகையான மந்திரங்களை சொல்லி 6 வகையான நைவேத்தியங்கள் படைத்து 6 வகையான மலர்களால் 6 கால பூஜைகள் செய்வதுதான் சண்முக அர்ச்சனை. கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலில் சண்முக அர்ச்சனை செய்யலாம் அல்லது கலந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே 6 வகையான பிரசாதங்களை நைவேத்தியமாக படைத்து 6 வகையான மலர்களை கொண்டு 6 வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். 6 வகையான நைவேத்தியங்கள் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் படைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து முதல் அர்ச்சனைக்கு உரிய பாடலை பாடி தீபதூப ஆராதனை காட்டணும். 2வது நைவேத்தியம் புளியோதரை செய்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து 2வது பாடலை பாடணும். 3வது நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் படைத்து மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனை செய்யணும். 4வது நைவேத்தியம் தேங்காய் சாதம் படைத்து பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்யணும். 5வது நைவேத்தியம் வெண்பொங்கல் படைத்து முல்லை மலரால் அர்ச்சனை செய்யணும். 6வது நைவேத்தியம் தயிர் சாதம் படைத்து தாமரை மலரால் அர்ச்சனை செய்யணும். 6 நைவேத்தியங்களையும் முருகன் படத்திற்கு முன் வைத்த பிறகு 6 வகையான மலர்களையும் 2 கைகளால் எடுத்து மனதார நாம் எதற்காக கிருத்திகை விரதம் இருக்கின்றோமோ அந்த வேண்டுதலை பிரார்த்தனை செய்து கொண்டு முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் அந்த மலர்களை செலுத்தணும். 6 வகை சாதம் 6 வகை மலர்கள் படைக்க முடியாதவங்க என்ன முடியுமோ அதை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. நைவேத்தியமாக வைத்த சாதத்தை நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அது தவிர வீட்டில் வைத்திருக்கும் சாதத்தை அருகில் இருப்பவர்களுக்கும் கட்டாயமாக கொடுங்க. என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். கந்தர் அலங்காரத்தில் வரும் 6 பாடல்களை பாடி அர்ச்சனை செய்யலாம். முடியாதவங்க கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி என என்ன பாடல் தெரியுதோ
அதை சொல்லி பூஜை செய்யலாம். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்கான திருப்புகழ் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்யுங்க. குழந்தை பேரு வேணும்னு ஆசைப்படுறவங்க செய்ய வேண்டியது என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பேரு வேண்டி கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பூஜைகள் முடிந்த பிறகு சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி நாம் கொடுக்கும் இனிப்பை அந்த குழந்தை விருப்பத்தோடு வாங்கி சாப்பிட்டா முருகனே அந்த குழந்தையின் வடிவில் வந்து நமது பூஜையை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுது. தை கிருத்திகை பூஜையின் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் முதல் பாடல் முதல் ஆறாவது பாடல் வரை, அதோடு குழந்தை பேரு வேண்டி பூஜை செய்யும் பொழுது பாட வேண்டிய பதிகமும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.